நெல்சன் மண்டேலா. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என எபேசியர் 4:32 நாம் படிக்கின்றோம். நெல்சன் மண்டேலா 1918 ஜூலை 18 தென் ஆப்பிரிக்காவில் பிறந்தார். அவர் வளர்ந்து வாலிபனான போது அவர்களது நாட்டை ஆண்டு கொண்டிருந்த வெள்ளையர்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினார். வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்தது மாத்திரமல்லாது கருப்பு இனத்தவர்களின் உரிமைகளை பறித்து சட்டங்கள் இயற்றி 1948 முதல் 1994 வரை பல விதங்களில் கருப்பு இனத்தவரை ஒடுக்கினார்கள். இந்த வேறுபாட்டை ஒழிக்க வேண்டுமென்று போராடிய நெல்சன் மண்டேலா பல முறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். கடைசியாக 1962 அவரை கைது செய்து 1990 விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து 28 சிறையில் வாடினார். 1964 முதல் 1982 வரை ராப்பன் தீவு என்ற இடத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அங்கே அவருக்கு மிக சிறிய அறை ஒன்று ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த அறையில் வெறும் பாயில் தான் படுத்து தூங்க வேண்டியதாக இருந்தது. பகலில் பாறைகளை சிறு கற்களாக உடைக்கும் வேலையில் ஈடுபடுத்தப்பட்டார். வெள்ளைக்கார காவலாளிகள் அவரை பல விதங்களிலும் துன்புறுத்தினர். சிறை வாழ்க்கையின் சமயத்தில் இவரது தாயாரும் பின்னர் விபத்தில் இவரது மகனும் மரித்தனர். அவர்களது அடக்கத்தில் கடந்து கொள்ள கூட அனுமதி மறுக்கப்பட்டது. இவர் விடுதலைக்காக பல உலக தலைவர்கள் முயற்சி செய்தனர். கடைசியில் 1990 பிப்ரவரி 11 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். 1994 நடைபெற்ற தேர்தலில் இவரது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது. மண்டேலா நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆட்சி கையில் கிடைத்தவுடன் தன்னை சிறையில் கொடுமைப்படுத்தினவர்களை அவர் தண்டித்திருக்கலாம். ஆனால் அவர் வெள்ளைக்காரர்களை வெறுப்பதற்கு பதிலாக அவர்களை ஆட்சியில் சேர்க்கவும் அவர்களை பாதுகாக்கவும் உறுதியளித்தார். இனவெறி தலைவர்களுடன் ஒப்புரவாக வேண்டுமென்று நினைத்தார். அப்போது அவர் சமாதானத்தை அடைய தைரியமானவர்கள் மன்னிப்பதற்கு பயப்படுவதில்லை என்றார். தன்னை சிறையில் கொடுமைப்படுத்தினவர்களை மன்னித்து அவர்களை பதவி ஏற்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அழைத்தார். அவரது மன்னிக்கும் தன்மையால் லட்சக்கணக்கான வெள்ளைக்காரர்கள் மற்றும் உலகத்தினரின் மனதிலும் இடம் பிடித்தார். சில வேளைகளில் நமக்கு விரோதமாக சிறிய காரியத்தை செய்கிறவர்களை மன்னிப்பதே நமக்கு பெரிய காரியமாய் இருக்கிறது. ஏன் நான் மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் தன்னை துன்பப்படுத்தி ஏறக்குறைய 30 தன்னை கொடுமைப்படுத்தியவர்களை ஒரு நிபந்தனையும் இன்றி மன்னித்தாரே, அங்கு அவர் கிறிஸ்துவின் மாதிரியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நம்முடைய பகைவர்களையும் நம்மை துன்புறுத்தியவர்களையும் நமக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னிப்பது மிகவும் கடினமாக உள்ளது. நம்முடைய தவறுகளையும் பாவங்களையும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பது போல நாமும் மன்னிக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் தைரியமானவர்கள் என்றால் சமாதானத்தை முன்னிட்டு மன்னிக்க பயப்படக்கூடாது. மன்னிப்போம், சமாதானத்துடன் வாழ்வோம். ஆமீன். அல்லேலூயா. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்கள் இருதயங்களில் கிரியை செய்தருளும். மண்டேலா போன்ற பரிசுத்தவான்களை எங்களுக்கு சாட்சியாக வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. மற்றவர்களுக்கு மன்னித்து சமாதானமாக வாழ கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.